வாழ்வில் முன்னேற போகும் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். இந்த வீடியோவில் பெஸ்ட் ஸ்விங் ட்ரேட் ஸ்டாக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்ன ஸ்டாக்கு நீங்கள் எங்கெல்லாம் கரெக்டாக பை பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரின்ஸ் பைப் ஃபிட்டிங்ஸ், இந்த ஸ்டாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எக்ஸாக்ட்லி ஒரு பிரேக் அவுட்டில் தான் இருக்குது. ஸோ நாளைக்கு பை பண்ணணுன்னு நினைக்கிறவங்க 756, 760 இல்லைனா 770 அபவ் தாராளமாக பை பண்ணி ஹோல்ட் பண்ணலாம். இது ஹோல்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக்கு. ஸோ இன்ட்ராடேயில் பை பண்ணணுன்னு நினைக்கிறவங்க 770 பை பண்ணுங்கள். 770 பை பண்ணிங்கன்னா டார்கெட் 793 வரைக்கும் கூட நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். ஸோ இன்ட்ராடேன்றதுனால 0.5%லேருந்து 1% வரைக்கும் உங்களோட டார்கெட்டை வச்சுக்கோங்க. அது ரொம்பவே உங்களுக்கு சேஃபு. மோஸ்ட்லி ஒரு ரிவர்சலில் என்டர் ஆகலாம் இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும். ஸ்விங் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தாராளமாக ஹோல்ட் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்டாக்லலாம் நல்ல ப்ராஃபிட் வரும். ஏன்னா ப்ரின்ஸ் பைப் பார்த்திங்கன்னா கடந்த மே மாதம் வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு ரேலி, கன்சிஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஒரு நல்ல ரேலி இருந்தது. இப்போதைக்கு ஒரு கரெக்ஷன் மோட்லேருந்து ஒன்ஸ் அகெயின் ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ தாராளமாக என்டர் ஆகலாம். இன்னும் 793 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா, சாரி 775 பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்தடுத்த டார்கெட் 871, தென் 1007. இதுதான் அடுத்த டார்கெட்டாக இருக்கும். ஸோ இந்த லெவல்லே பை பண்ணி ஹோல்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பை பண்ணி ஹோல்ட் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு ரொம்பவே மினிமமாக தான் இருக்கும், மேக்ஸிமம் ஒரு 4% அந்த மாதிரி தான் உங்களோட ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஸோ ஒன்றும் ஒரு பெரிய விஷயமா இருக்க போகிறதில்ல. 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு ரெக்கவர் தான் ஆயிருக்கு. ஸோ அதனால் இந்த ஸ்டாக் கிட்டத்தட்ட ஒரு பாசிட்டிவ். ஸோ நாளைக்கு ஓப்பனிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்டர் ஆகுங்க. பிகாஸ் நாளைக்கு ஓப்பனிங்கே ஒரு நெகட்டிவாக இருக்குது, மார்க்கெட் டவுனில் போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் என்டர் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஒன்ஸ் அகெயின் உங்களுக்கு ரிவர்சல் கொடுக்கும்போது தான் என்டர் ஆகணும், அது எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் சரி. அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்க போகிறது ரூட் மொபைல். கரெக்டாக ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ எக்ஸாக்ட்லி பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் ஒரு நல்ல சாலிட் ரேலி கொடுத்துருந்தது. ரேலிக்கு அப்புறம் ஒரு கன்சாலிடேஷன், தென் நம்மளோட ட்ரெண்ட் லைனையும் பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ஒன் செகண்ட் மார்க்கெட் ரேலியை ஸ்டார்ட் பண்ண தொடங்கியிருக்கு. பிகாஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் பேட்டர்னில் ஃபெமிலியரான சார்ட் பேட்டர்ன் சொல்லலாம். சார்ட் பேட்டர்னால் இதுக்கு எக்ஸாக்ட்லி நேம் எல்லாம் கிடையாது. ஒரு மூவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப் ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அப் ட்ரெண்ட் தான் மார்க்கெட். கரெக்டாக அக்டோபர் 20லேருந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. இடையில உங்களுக்கு சின்ன சின்ன கன்சல்டேஷன் வந்துட்டுருக்கு. இப்போது லாஸ்ட்டாக ஃப்ரைடே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வால்யூம் கொஞ்சம் ஸ்பைக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ தாராளமாக ரூட் மொபைல் பை பண்ணி ஹோல்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாக் தான். டார்கெட் லெவல் 2252, தென் 2559 இந்த டார்கெட் வரைக்கும் நீங்கள் தாராளமாக ஹோல்ட் பண்ணலாம், இல்லை அதுக்கு மேலே கூட ஹோல்ட் பண்ணலாம். ஒன்ஸ் அகெயின் உங்களுக்கு ரிவர்சல் கேண்டல் எங்கேயாவது வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எக்ஸிட் ஆகலாம். ஓகே, ரூட் மொபைலை ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன்ஸ் அகெயின் காமத் ஹோட்டல், இப்போதைக்கு அதோட ட்ரெண்ட் நல்ல ஒரு பாசிட்டிவில் தான் இருக்குது. சாலிடாக ஒரு பிரேக் அவுட்டும் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 2018 டிசம்பர்லேருந்துனே சொல்லலாம், அதோட ஹையை இப்போ தான் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ தாராளமாக இது இன்னும் ஒரு நல்ல ரேலி கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் என்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பை பண்ணி ஹோல்ட் பண்ணுங்கள். 58 வரைக்கும் இல்லை, சாரி 53 வரைக்கும் கூட நீங்கள் அக்யூமுலேட் பண்ணிக்கலாம். பட் உங்களோட ஸ்டாப் லாஸ் 48 இருக்கணும். நீங்கள் வச்சுட்டு நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். ஒரு லாங் டேர்முக்கு நல்ல ஒரு ரன்னாக இருக்கும். ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்களும் தாராளமாக பை பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. 64 நீங்கள் பை பண்ணி ஹோல்ட் பண்ணலாம். 64 ஆர் 63.50, 63.25 அந்த ரேஞ்சில் கூட நீங்கள் பை பண்ணி ஹோல்ட் பண்ணலாம். டார்கெட் லெவல் பார்த்தீங்கன்னா 66.75, 72, தென் 77.70 அரவுண்ட். ஒரு நல்ல ஸ்டாக்காக தான் இருக்குது இப்போதைக்கு. நல்ல ஒரு வால்யூமும் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் வால்யூம் செம்மையாக ரைஸ் ஆகிருக்கு. ஸோ பை பண்ணி ஹோல்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ஸ்டாக்கில் ஃபோக்கஸ் பண்ணலாம். அடுத்தது டேட்டாமெட்டிக்ஸ்.
டேட்டா மேட்ரிக்ஸும் நம்ம ப்ரீமியம்லலாம் ஆக்சுவலாக போஸ்ட் பண்ண ஒரு ஸ்டாக்கு. போஸ்ட் பண்ண நாள்லேருந்தே பார்த்தீங்கன்னா சம்ம ஒரு ஹியூஜ் ரேலின்னு சொல்லலாம். பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள்லேயே 3 ட்ரேடிங் செஷனில் ஒரு 18-20% வரைக்கும் ரேலி ஆகிருக்கு. ஓவரால் ஹையுமே பிரேக் பண்ணியிருக்கு. இதையும் நம்ம நோட் பண்ணியாகணும். ஸோ ஒன் செகண்ட், இதில் ஜஸ்ட் ஒரு சின்ன கரெக்ஷன் வந்தால் கூட 334-348 வந்து ஒரு கரெக்ஷன் ஜோனாக இருக்கலாம். மேபி கரெக்ஷன் வந்தால் இங்கேருந்து வரும். ஸோ இந்த ஜோன்லலாம் நீங்கள் தாராளமாக பை பண்ணி ஹோல்ட் பண்ணலாம், இல்லைனா இப்போயே கூட பை பண்ணி ஹோல்ட் பண்ணலாம். எந்த பிரச்சனையும் இல்லை இந்த ஸ்டாக்கில். இப்போதைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் மோடில் தான் இருக்குது. மோஸ்ட்லி மார்க்கெட் கீழே விழும்போது பை பண்ணாதீங்க, அது என்றைக்குமே சேஃப் கிடையாது. ஸ்டாப் லாஸில் நீங்கள் கண்ணாக இருக்கீங்க அப்படின்னா கூட ஓகே, பட்டு அந்தமாரி சுச்சுவேஷனில் மற்ற சுச்சுவேஷன்லாம் என்டர் ஆகாதீங்க. ஒன்ஸ் இங்கே வந்துட்டு உங்களுக்கு ரெக்கவர் ஆகும்போது நீங்கள் தாராளமாக உள்ளே என்டர் ஆகலாம். இந்த டேட்டாமேட்டிக்ஸில் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் இந்த ஸ்டாக்கில் தாராளமாக வரும். அடுத்ததாக அசோகா பில்கான் லிமிடெட். இப்போதைக்கு ஒரு பிரேக் அவுட் ரேஞ்சில் இருக்குது. ஸோ பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா தாராளமாக இந்த ஸ்டாக்கில் என்டர் ஆகலாம். 118.50 பை பண்ணி ஹோல்ட் பண்ணலாம், அப்படி இல்லைனா 119 கூட பை பண்ணி ஹோல்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சில நாட்களில் இது ரொம்பவே ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் கொடுக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இல்லை உங்களுக்கு ரிவர்சல் ஆகுது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் கூட வெயிட் பண்ணுங்கள். ட்ரெண்ட் லைனில் டச் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு புல் கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது தாராளமாக பை பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா மேபி அடுத்த டைம் கூட உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்கோங்க. அடுத்ததாக எம்டெக் டெக்னாலஜிஸ். ஸோ இப்போதைக்கு ஒரு நல்ல பிரேக் அவுட்டில் இருக்குது, வால்யூமோ ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும் இந்த ஸ்டாக்கில் நம்ம என்டர் ஆகிறதுக்கு. மேபி நாளைக்கு 1645 அபவ் மார்க்கெட் போச்சுன்னா அதோட ரேலி கண்டினியூ ஆகும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு ஹியூஜ் பிரேக் அவுட், அதுவும் கண்டினியூவாக வந்து ஒரு பிரேக் அவுட் அடிக்குது அப்படின்னா மார்க்கெட்டை ஒரு சின்ன கரெக்ஷன் இந்த இடத்துல வரும். அதாவது 1565 1526 வரைக்கும் கூட மார்க்கெட் சின்னதாக ஒரு கரெக்ஷன் வந்துட்டு மேபி அதுக்கு அடுத்த நாள்லேருந்து கூட ரேலி போகலாம். ஸோ தாராளமாக நீங்கள் பை பண்ணி ஹோல்ட் பண்ணுங்கள். 1525 வரைக்கும் கூட நீங்கள் இந்த ஸ்டாக்கை அக்குமுலேட் பண்ணலாம். டார்கெட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1848 தென் செகண்ட் டார்கெட் 2168 இதோட டார்கெட். மேபி இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் ஒரு 1650 அப்படி நீங்கள் என்ட்ரு ஆனீங்கன்னா கூட ஃபஸ்ட்டு டார்கெட்டே உங்களுக்கு 12% இருக்கும், தென் அதுக்கடுத்த டார்கெட் 30%. ஸோ இதோட ரேலி இப்படியே கண்டினியூ ஆகுதுன்னா சூப்பரான ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் வரதுக்கு இந்த ஸ்டாக்கில் நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். அடுத்ததாக விஃப்ளெக்ஸ் லிமிடெட். இந்த ஸ்டாக்குமே நம்மளோட சேனலில் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ கொடுத்ததுக்கு அப்புறமே இந்த ஸ்டாக் நல்ல ஒரு சம்மர் ரேலி கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 3 ட்ரேடிங் செஷனில் 15% கிட்டே போயிருக்கு, 12-15%. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டினியூவாக ஒரு ரேலி கொடுத்த காரணத்தினால மேபி மண்டே ஒரு சின்ன கரெக்ஷன் வந்துட்டு கூட போகலாம், இல்லைனா ரேலி கூட கண்டினியூ ஆகலாம். ஸோ கரெக்ஷன் வந்தது அப்படின்னா அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்துக்கோங்க. தாராளமாக ப்ராஃபிட்டை புக் பண்ண ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். 594-584 நீங்கள் தாராளமாக அக்குமுலேட் பண்ணக்கூடிய இடம் தான். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் டச் ஆனால் கூட நோ வரிஸ், டச் ஆகிட்டு ரிவர்சல் எடுக்கும்போது கூட நீங்கள் ஒன்ஸ் அகெயின் பை பண்ணலாம். ஸோ எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. ஸோ ஜஸ்ட்டு நம்ம ஃபிப் எதுக்கும் ட்ரை பண்ணலாம். எஸ் அப்படியே இது டவுன் வந்தால் கூட மேக்ஸிமம் இந்த ட்ரெண்ட் லைனை கூட டச் ஆகுமான்னு டவுட்டு தான். 565 அரவுண்ட் மார்க்கெட் வந்துட்டு ரிவர்ஸ் ஆனாலும் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்துட்டு தாராளமாக பை பண்ண ஆரம்பிங்க. வியூஃப்ளெக்ஸ் இப்போதைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் மோடில் தான் இருக்குது. டார்கெட் லெவல் 683 தென் 833 ஒரு ஹியூஜ் லெவல் டார்கெட்டு தான் இதுக்கு வச்சுருக்கோம். தாராளமாக உங்களோட ரிஸ்க்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பை பண்ணி ஹோல்ட் பண்ணுங்கள். இல்லை இனஃப் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் வருது அப்படின்னா கூட நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். மேபி ஒரு 628 நீங்கள் பை பண்ணால் கூட உங்களோட ஃபஸ்ட்டு டார்கெட் 8% இருக்கும், தென் செகண்ட்
டார்கெட்டு கிட்டத்தட்ட 30% அபோவ் இருக்குது. ஸோ தாராளமாக நல்ல பை பண்ணி ஹோல்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாக். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்மளோட சேனலில், டெலிகிராம் சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன். இன்னும் ப்ரீமியமில் மார்க்கெட் டைமில் நம்ம நிறைய ஸ்டாக் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்டாக்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அன்றைக்கே ஒரு நல்ல ஹியூஜ் ப்ராஃபிட் வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் கரெக்டாக அந்த சூஸ் பண்ணி தான் கொடுக்குறோம். நார்மல் டெலிகிராம் சேனல் மட்டும் இந்த ட்ரேடிங் வியூவிலே கூட நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம், தமிழ் ப்ரெஷப்னு இருக்கும், நீங்கள் அதிலே கூட போயிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாம் நார்மல் டெலிகிராம் சேனலில் என்னோடய ஐடியாஸை நான் ஷேர் பண்ணுவேன், இந்த ட்ரேடிங் வியூவோட ஐடியா. ஸோ நீங்கள் அதில் போயிட்டு கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க, மேபி உங்களுக்கு நிறைய யூஸ் ஆகலாம். நிறைய ஸ்கிரிப்டை நீங்கள் பார்க்காம இருக்கலாம், ஸோ நான் பார்த்துருப்பேன். நீங்கள் அதில் கூட என்னை ஃபாலோ பண்ணி கொடுக்குற ஸ்டாக்கை ப்ராப்பராக உங்கள் ரிஸ்க்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அலைஸ் ப்ளூ, அப் ஸ்டாக்ஸ் மற்றும் ஏஞ்சல் ப்ரோக்கிங்கோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மூணுமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ட்ரேடிங் வியூவோட லிங்க்குமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு சார்ட் பார்க்குறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. கூடவே தமிழ் பிஷப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். பாய் பாய்.